எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள நா முத்தையாபுரம் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 15 அன்று நடைபெற்ற ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்கள் ஏதும் நிறைவேற்றிடாமல் பாதையில் முடைக்கப்பட்டது. இதனால் ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் குடிதண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக் கோரியும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தக் கோரியும் காலி குடங்களோடு போராட்டமும் நடத்தியிருந்தனர். இந்நிலையில் இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் குரு சந்திரன் தலைமையில் போக்குவரத்துத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் கிராம மக்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த ராஜக்கல் ஊராட்சி மன்ற தலைவராக கருணாகரன் என்பவரை ஊராட்சியின் துணைத் தலைவராக விஜயகுமார் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மேல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் துணைத் தலைவருக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையை கண்டித்து 200 மேற்பட்ட கிராம பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனு அளிக்க திரண்டனர். அப்போது போலீசார் அவர்களை வெளியேற்றியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியரின் உதவியாளரிடம் புகார் மனுவை அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் பகுதியில் ஏற்பட்ட காற்றின் காரணமாக 50 கால பழமை வாய்ந்த பூவரச மரம் ஒன்று திடீரென சரிந்து சாலையில் விழுந்தது. இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்டோர் சேர்ந்து சரிந்த மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை எம்எல்ஏ ராஜ்குமார் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை பால்பண்ணை பகுதியில் 648,39,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விருந்தினர் மாளிகையை ஆய்வு செய்தார். தொடர்ந்து மயிலாடுதுறை சாய் விளையாட்டு அரங்கத்தில் புதிதாக நீச்சல் குளம் அமைக்கப்பட உள்ள இடத்தை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் சேந்தங்குடியில் 3,80,00,000 மதிப்பீட்டில் 3 கட்டிடத்தில் அமைக்கப்பட உள்ள அண்ணா நூற்றாண்டு மாவட்ட மாதிரி நூலகத்துக்கான இடத்தை எம்எல்ஏ எஸ் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் பகுதியில் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கான ஏலம் பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களில் உள்ள விளை நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் கையகப்படுத்தி பணிகளை நடத்தி வருகின்றனர். இத்திட்டம் அறிவிப்பு வெளியான முதல் நாளிலிருந்தே அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று 400வது நாள் போராட்டத்தில் ஏகனாபுரம் கிராம மக்கள் அனைவரும் கண்களில் கருப்பு துணி கட்டி மெழுகுவத்தை ஏற்றி கையில் ஏந்தியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த கிராம இளைஞர்கள் கூறுகையில், மெழுகுவத்தை எப்படி உருகி கொண்டு போகிறதோ அதுபோலவே தமிழக அரசின் மீதான நம்பிக்கையும் எங்களுக்கு குறைந்து கொண்டே போகிறது என்று குற்றம் சாட்டி பேசினார். ராணிப்பேட்டை மாவட்டம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள், சிறுமலர் மடம் பெண்கள் கலந்து கொண்டு மாதா உருவம் பதித்த கொடியினை கைகளில் ஏந்தியவாறு ஊர்வலமாக புறப்பட்டு ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் மாதா உருவம் பதித்த கொடிக்கு திருப்பலி பூஜைகள் நடைபெற்று கொடி கம்பத்தில் ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழா கொடியேற்ற விழாவில் சுமார் 1,000 மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுநாதரை வழிபட்டு சென்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் SMH மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான ரயில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தென்னக ரயில்வே திருச்சி முதுநிலை கோட்ட இயக்கவியல் மேலாளர் எம் ஹரிகுமார் IRTS கலந்து கொண்டார். சீர்காழியில் கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்ட பெரும்பாலான ரயில்களை மீண்டும் இயக்கப்பட்ட அவருக்கு பொதுமக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்து நினைவு பரிசை வழங்கினர். மேலும் கருத்தரங்கில் ரயில் கடந்து வந்த பாதை குறித்தும் அதன் முன்னேற்றம் குறித்தும் பேசிய அவர் மாணவனை கட்டித்தழுவி பாராட்டி நினைவு பரிசை வழங்கினார். இதில் சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ரயில் உபயோகிப்பாளர் சங்க நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் திடீரென 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்த கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் க அன்பழகன் விரைந்து வந்து நேரில் பார்வையிட்டு பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் தேங்கியுள்ள மழைநீரை மாநகராட்சி ஆணையர், பொறியாளர்கள், ஊழியர்களிடம் உடனடியாக மழைநீரை வெளியேற்றுவதற்கான இயந்திரங்களை வரவழைத்து நடவடிக்கை மேற்கொண்டார். தென்காசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பின் சாரல் மழை சிறிது நேரம் பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனையடுத்து சுமார் 6 மணிக்கு 5 அருவியில் திடீரென தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இங்கு 4 கிளைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. மேலும் அருவியில் நீண்ட நாட்களாக தண்ணீர் இல்லாமல் திடீரென தண்ணீர் விழுந்ததால் மரக்கட்டைகள் விழுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில் 70-க்கும் மேற்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக நகராட்சி நிர்வாகம் சம்பளம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் சம்பளம் வழங்காததால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் இன்று பணிக்கு செல்லாமல் விருதாச்சலம் பாலக்கரையில் ஒன்று கூடினர். இதனை அறிந்த நகராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுக நகரச் செயலாளர் தண்டவாணி சம்பவ இடத்திற்கு வந்து தூய்மை பணியாளர்களிடம் சமாதானம் செய்தார். அப்போது தூய்மை பணியாளர்கள் திமுக நகரச் செயலாளர் தண்டவாணி காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா, எங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லுங்கள் என்று கூறினார். இந்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.